சென்னை மாநகர் முழுவதும் மீண்டும் கொட்டி தீர்க்கிறது கனமழை. இடைவிடாது பெய்யக்கூடிய மழை தற்போது சென்னையில் மீண்டும் அதிகரிக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த 6 மணி நேரத்துக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் மீண்டும் பெருமழை என்ற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு பெய்ய போல பலத்த சூறைக்காற்றுடன் மழை தற்போது பெய்து கொண்டிருப்பதான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் மீண்டும் பெருமழை பெய்ய தொடங்கியிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. சென்னை மாநகர் முழுவதும் மீண்டும் கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய அந்த அண்மை செய்தி. நேற்று இரவு பெய்தது போல பலத்த சூறைக்காற்றுடன் சென்னையில் தற்போது பெருமழை பெய்து வரக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். சிவபிரகாஷ், சென்னையில தற்போதைய மழையின் நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம் ஷியாம். தற்போது இந்த மிக்ஜாம் புயலால் புயலின் காரணமாக அது தீவிர புயலாக வலுப்பெற்று சென்னையை நெருங்கி சென்னையின் கடலோர பகுதிகளில் தற்போது நிலை பெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் சென்னையில் மிக பெருமழையானது தற்போது பெய்து வருகிறது. ஏற்கனவே இந்த புயல் தொடங்கிய சமயத்திலிருந்து கனமழை முதல் மிக கனமழை வரையிலும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுபோலவே சென்னையில் மிகப்பெரிய அளவில் மழையினை கொட்டி தீர்த்திருக்கக்கூடிய இந்த மிக்ஜாம் புயலானது தற்போது இந்த இரவு வரையிலும் இந்த பெருமழையானது தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. அதுபோலவே தற்போது சென்னையின் முக்கிய பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் மழையை பதிவு செய்து வருகிறது. அதே போல இந்த நீர் மழை நீரை பொறுத்தவரையிலும் பெரிய இந்த கனல்கள் மூலமாக இங்க இருக்கக்கூடிய சென்னை வழியாக செல்லக்கூடிய அடையாறில் இந்த நீர் சென்று சேருவதற்கு ஒரு கடினமான ஒரு சூழலையும் இந்த புயல் உருவாக்கி இருக்கிறது. இதன் காரணமாக சென்னையின் பல இடங்களில் பெருமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த காலையிலிருந்தே மழையும் காற்றும் மாறி மாறி எடுத்து வந்த சமயத்தில் தற்போது மழை மட்டும் இல்லாமல் அதனுடன் சேர்ந்து காற்றும் தொடர்ந்து இந்த இடத்தில் அதிகமாக புதிர்ச்சி வரக்கூடிய ஒரு சூழலும் தற்போது நிலவுவதன் காரணமாக ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தபடி அத்தியாவசிய தேவைகளை தவிர மக்களை வேறு எதற்காகவும் வெளியில் வர வேண்டாம் என்று கூறியிருந்தனர். அதன்படி சாலைகள் முழுவதும் கிட்டத்தட்ட ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு சூழலும் காணப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.